நல்லாயின் இயேசுவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் வணக்கம். நல்ல செய்திகளை கேட்கின்ற பொழுது நல்ல எண்ணங்கள் உருவாகின்றன நமது உள்ளங்களில். அதே வேளையில் அறிவிலும் வயதிலும் முதிர்ந்தவர்கள் என்ற கண்ணோக்கில் சிந்திக்கின்ற பொழுது சந்தேகம் எழுகிறது சில வேளைகளில். இன்றைய நற்செய்தியில் திருமண ஒப்பந்தமான சில நாட்களிலேயே மரியா கருவுற்றிருப்பது ஒரு பேரிடியாக வந்து தாக்குகிறது யோசேப்பை. மரியாவை ஏற்பதா விலக்கி விடுவதா என்ற ஒரு குழப்பத்தில் இருந்த அவருக்கு மரியாவை ஏற்றுக்கொள்ள கனவில் ஒரு செய்தி வருகிறது. பாரம்பரியத்தில் ஊன்றி வளர்ந்த பக்திமான் புனித யோசேப்பு. ஆனால் பாரம்பரியத்திற்கு முரணாக தெரிகிறது அவர் கனவில் கேட்ட செய்தி. திருமணத்திற்கு முன்பாக பெண் ஒருவர் கருவுற்றிருந்தால் அவர் கடவுளை கட்டளையை மீறுகிறார், மேலும் இஸ்ரேல் இனத்திற்கு களங்கம் விளைவிக்கிறார் என்று மோசே எழுதிய சட்டம் பாரம்பரியம் சொல்லுகின்றன. ஆனால் யோசே கண்ட கனவில் வந்த செய்தி பெண் கருவுற்றிருப்பது கடவுளுடைய செயல். அதுவும் அவர் கடவுளை கருவில் தாங்கியிருக்கின்றார் என்ற ஒரு உன்னதமான செய்தி. சட்டமும் சம்பிரதாயங்களும் பாரம்பரியமும் மனுகுலத்தை காப்பாற்ற வேண்டியவைதான். ஆனால் கடவுள் அதையெல்லாம் கடந்தவராக இருக்கிறார், நம்மோடு குடிகொள்கிறார். இந்த பாரம்பரியத்தை சரியாக புரிந்தவராக இருந்ததால்தான் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அந்த வந்த கனவில் வந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளுகிறார், நம்புகிறார், செயல்படுத்துகிறார். ஆம், புனித யோசேப்பை குடும்பங்களின் காவலர் என்றும் தொழிலாளர்களின் காவல் என்றும் பெருமைப்படுத்துகிறோம். இன்று கனவுகளின் காவலர் என்று பெருமை கொள்ளலாம். இன்றைய முதல் வாசகத்தில் அடையாளத்தை கேட்கும்படி இறைவன் அழைப்பு விடுத்தார் ஆகாசுக்கு. அடையாளத்தை ஏற்க மறுத்தார் அவர். இதற்கு நேர்மாறாக நற்செய்தியில் புனித யோசேப்பு தனக்கு வந்த கனவுகளை ஏற்றுக்கொண்டு அதை நம்பினார் கடவுளுடைய துணையினால். ஆகவே கடவுள் நம்மோடு என்ற இம்மானுவேலை நம்மில் தங்க வைத்தார். பாரம்பரியத்தை கடந்து செல்ல வேண்டும் நாமும், கடவுள் நம்மோடு வந்து தங்குவதாயிருந்தாள். இதுதான் யோசேப்பு கற்றுத்தரும் பாடம். கருப்பு வெள்ளையின மக்கள் நல்லுறவு கொண்டு ஒரு நாள் வாழ்வார்கள் என்பதை எனக்கு ஒரு கனவு உண்டு, ஐ ஹவ் அ ட்ரீம் என்று உலக புகழ்பெற்ற உரையை நமக்கு வழங்கிய மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் அவர்களையும், உறங்குகின்ற பொழுது காண்பது அல்ல கனவு, உன்னை உறங்குபடாமல் வருகின்ற நல்ல எண்ணங்கள் தான் கனவு என்று சொன்ன அப்துல் கலாம் ஐயா அவர்களையும் வரலாறு மறக்க வாய்ப்பில்லை. இவ்வுலகை காக்க வந்த இறைவனை இம்மானுவலாக நம்முடன் தங்க வைத்தார் யோசேப்பு. தானியேல் 1:7 வசனம் சொல்லுகிறது, கடவுள் தானியேலுக்கு கனவுகளை உய்த்துணரும் ஆற்றல் கொடுத்திருக்கிறார். எண்ணிக்கை நூல் 12:26 வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் கனவுகளோடு பேசுகிறார். இந்த இறை வார்த்தைகள் நமக்கு உறுதி கொடுக்கட்டும், கனவுகளை காண்போம். கருத்தாய் அதை ஆய்ந்து அறிந்து கடவுளை நம் உள்ளத்தில் தங்க வைப்போம். கனவுகளின் காவலரான புனித யோசேப்பு துணை புரிவாராக. ஆமேன். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.